ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மிஸ்கி டென்சை ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 10. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக்அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி கூட ஸ்டார்டிங்லேயே அங்கே நிறைய உல்ஃபெல்லாம் வந்து இதை பார்த்த நம்ம ஐரிஸும் அந்த நியூஸோட வச்சு பயங்கரமாக அது மேலே அட்டாக் பண்ணியிருக்கான். இதெல்லாம் அழிச்சக்கப்புறம் அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. அவளும் இந்த ஸ்வாடை பற்றி பாராட்டி பேசினிருக்கான். இதையும் நம்மளுங்க ரூய்ஜெட் அண்ட் ரூடியஸ் இவங்க ரெண்டு பேருமே பார்த்துன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இல்லை, இவங்களும் ஒரு ஏரியாவில் உட்காந்துருக்காங்க. இவங்களும் கேம்ப் ஃபயர் உருவாக்கி அதில் அந்த உல்ஃபை சமைச்சி சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஐரிஸ் அதை ஜாலியாக சாப்பிட்ருக்கான். ஆனால் நம்ம ரூடியஸோட நிலமை தான் அங்கே சரியா இல்லை. ஏன்னா நம்ம ஐரிஸ் சாப்பிட்றது அவளுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் நம்ம ரூடியஸ் சாப்பிட்றதுல என்னவோ தெரியல, அதில் புழுவாக இருக்குது. இதை பார்த்து நம்ம ரூடியஸும் நேரம்டா சை இப்படின்னு அவனும் சாப்பிட்ருக்கான். நெக்ஸ்டில் ரொம்ப நாள் கழிச்சு இருக்க சீனை தான் காட்டுறாங்க. இவங்களும் ட்ராவல் பண்ணி ஒரு வில்லேஜையே கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஐரிஸ் அண்ட் ரூடியஸ் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு வில்லேஜே கிடைக்கல. இதனாலேயே அவங்களும் அந்த வில்லேஜ் பக்கமாக போகிறாங்க. இவங்களும் அங்கே போகும்போது அங்கே பார்த்தா சில காட்ஸாக இருக்காங்க, அவங்க தான் டீமன் ரேசஸ். நம்ம ரூடியஸும் இவங்களை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான். அவங்களும் சொல்கிறாங்க, இப்போலாம் என்னென்ன தெரில, செக்யூரிட்டி வந்து ரொம்பவே டைட் ஆயிடுச்சு. ஏன்னா டெட் எண்ட் வந்து ரொம்பவே கிட்ட வருதுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. இதனாலே செக்யூரிட்டியை பயங்கரமாக டைட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ரூடியஸ் அண்ட் அவங்களும் கேட்டுன்னு தான் இருக்காங்க. நம்ம ரூடியஸும் நம்ம ரூஜெட்டை பார்த்து சொல்கிறான், இந்த வகையான மாஸ்டரை பார்த்தா நம்ம சூப்பர் டே அண்ட் மற்ற மாஸ்டரோட இதெல்லாம் தனி வகையாக தெரியுது. ஆமாம் ரூஜெட், இவங்க வந்து ஏதோ டெட்னை பற்றி பேசுகிறாங்களே, அது என்னது? இதை கேட்ட நம்ம ரூஜெட்டை சொல்கிறான், இந்த மாதிரி டெட்னு சொல்கிறாங்களே அது வேறு யாரும் இல்லை, அது வந்து நான் தான். அவங்க வந்து என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, ஆனால் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, நான்லாம் இதை ஈஸியாகவே தாண்டி போயிடுவேன் இப்படி சொல்லிட்டு நம்ம ரூஜெட்டும் அவங்களேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறான். இதை பார்த்த நம்ம ரூடியஸும், ஏ ரூஜெட் நீ வந்து போகக்கூடாது, இப்போ நீ போனேன்னா பிரச்சனை ஆகிடும் இப்படின்னு அவனும் காலை பிடிக்கிறான். இவனும் இப்படி பூச்சினே வச்சுருக்கான். அப்போ தான் இவன் முன்னாடி ஒரு கல் இருக்குது, அந்த கல்லும் ஒரு டை மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே அவனே சொல்கிறான், என் கையில் ஒரு ஐடியா இருக்குது, எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. இந்த பிளானை யோசிச்சக்கப்புறம் அவங்களும் அந்த வில்லேஜுக்குள்ளே போயிடுறாங்க. இவங்களும் வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த வில்லேஜில் அப்படி என்னதாக இருக்குது அப்படின்னு இவங்களும் தேடி தேடி பார்க்குறாங்க. நம்ம ரூடியஸும் அங்கே இருக்க மாஸ்டர் எல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான். ஏன்னா இங்கே இருக்க மாஸ்டர் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இவங்களும் அங்கே சுற்றி பார்த்துன்னு இருக்கும்போது நம்ம ஐரிஸ்க்கும் ஒரு ட்ரெஸ்ஸை பிடிச்சிது. இதனாலேயே நம்ம ஐரிஸும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிடுறான். நெக்ஸ்டில் இவங்களும் அந்த வில்லேஜை சுற்றி பார்த்துன்னு இருக்காங்க. இவங்களும் சுற்றி பார்த்துன்னு இருக்கும்போது நம்ம ரூடியஸ் வந்து சொல்கிறான், ஹேய் உங்களுக்கு தெரியுமா, இந்த வில்லேஜில் வந்து அட்வென்ச்சரர் கில்டு கூட இருக்குது. என்னது, அட்வென்ச்சரர் கில்டு இருக்கா? அப்போனா நம்மளும் அதில் ஜாயின் பண்ணலாமா? இதை கேட்ட நம்ம ரூடியஸும், அப்படி பார்த்தாலும் நம்ம ஜாயின் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நம்மளுக்கு காசு தேவைப்படுது, அதனால நம்ம கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் இப்படின்னு இவனும் சொல்லிடுறான். இப்படி சொல்லிட்டு அவங்களும் அட்வென்ச்சர் கில்டுக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் இல்லை, இவங்களும் அந்த அட்வென்ச்சர் கில்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா வித்தியாச வித்தியாசமான மாஸ்டரும் இருக்குது. இந்த மாஸ்டர்ஸும் அங்கே ஜாலியாக பெட்லாம் கட்டி விளாண்டுருக்கு. அப்போ தான் ஒரு வயசு வருது, இந்த மாதிரி எல்லாருமே தள்ளி போயிடுங்க, பார்த்தா நம்ம ரூடியஸ் தான். இந்த மாதிரி அவனும் டீமன் லாங்குவேஜில் சொல்கிறான், இந்த மாதிரி இங்கே ஏதாச்சும் அட்வென்ச்சர் கில்டு இருக்கா? இதை கேட்டாங்க இருக்க மாஸ்டரில் ஒன்றும், ஆமாம் இங்கே ஒரு அட்வென்ச்சர் கில்டு இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்? இதை கேட்ட நம்ம ரூடியஸும், இதை பார்த்தா அட்வென்ச்சர் கில்டு மாதிரி தெரியலையே. இப்படி சொன்ன அத்த செகண்டே அங்கே ஒரு பன்னி டீமன் இருக்குது, அதுவும் நம்ம ரூடியஸை பார்த்து சொல்லுது, ஏய் பொடிப்பையா உனக்கு என்ன வேணும்? இதை கேட்ட நம்ம ரூடியஸும் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள்லாம் கம்முன்னு இருங்க, ஏன்னா இப்போ எங்கள் அண்ணன் வரப்போகிறான், அவனை பார்த்து நீங்கள் எல்லாருமே பயிட போகிறீங்க, ஏன்னா அவன் சூப்பர் டியாவோட கிங்கு. இப்படி சொன்ன அத்த செகண்டே நம்ம ரூஜெட்டும் அவங்களேருந்து நடந்து வரான். இதை பார்த்து அவங்க சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம ரூடியஸ் வந்து நம்ம ரூஜெட்டோட கலரையே மாற்றிட்டான், அதாவது ப்ளூ கலரை மாற்றிட்டான் க்ரீன்லேருந்து. அங்கே இருக்க ஃப்ராகும் ஒன்று சிச்சின்னு சொல்லுது, ஹே தம்பி உனக்கு இது கூட தெரியாதா, சூப்பர்டியாவில் இருக்கவங்க முடி எல்லாமே பச்சை கலரில் இருக்கும், ஆனால் இவன் முடியை பார்த்தியா ப்ளூ கலரில் இருக்குது. இப்படி சொல்லினே அதுவும் சிச்சின் இருக்குது. இப்போ தான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியுது, இந்த மாதிரி இதுதான் நம்ம ரூடியஸோட பிளானு. ஏன்னா நம்ம ரூஜெட் வந்து ஒரு சூப்பர்டியான்னு யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சால் நம்ம ரூஜெட்டுக்கு பிரச்சனை வரும். நெக்ஸ்ட் இல்லை, நம்ம ரூடியஸும் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணலான்னு போகிறான். அங்கே பார்த்தா ஒரு காப்ளின் பொண்ணு இருக்குது, அதுவும் நம்ம ரூடியஸை பார்த்து சொல்லுது, இந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு பேர் தேவைப்படும், ஆமாம் உங்களோட குரூப்போட பேர் என்னது? இதை கேட்ட நம்ம ரூடியஸும், எங்களோட குரூப் பேர் டெடன். இதை கேட்டோடனே அங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே சிரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம ரூடியஸ் அதே பேரை தான் வைக்கிறான். அந்த லேடியே சொல்லுது, இந்த மாதிரி எல்லா குரூப்பில் இருக்க ஆளுங்களும் எப்பயுமே எஃப் ரேங்க்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் எஃப் ரேங்க்ல இருக்கனால உங்கள் கொஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான லெவலில் தான் கிடைக்கும், ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களோட கொஸ்ட் லெவலில் ஏற்ற முடியும். அதாவது நீங்கள் எஃப்லேருந்து ஒரு பி லெவலுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதிகமான கொஸ்ட் லெவல் கிடைக்கும் இப்படின்னு நம்ம ரூடியஸ்க்கு அந்த பொண்ணு புரிய வச்சுன்னு இருக்குது. நெக்ஸ்டில் நம்ம ரூடியஸும் அங்கே இருக்க கொஸ்ட் எடுக்கலான்னு போகிறான். இவனும் அங்கே பார்க்குறான், அங்கே பார்த்தா நிறைய கொஸ்ட் இருக்குது. இவனும் அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுறான். இவனும் அதை பச்சனை இருக்கும் போதே அங்கே குதிரை டீமனும் வந்து அதுவும் அந்த கொஸ்ட்டை பிடிங்கிட்டு, ஹே தம்பி இந்த கொஸ்டெல்லாம் உன்னால் பண்ண முடியாது, ஏன்னா இதெல்லாம் ஹை லெவல் ஆளுங்களால் தான் பண்ண முடியும், ஸோ என் கையில் இருக்க கொஸ்டின் நீ வாங்கி பண்ணிக்கோ, ஏன்னா இதில் ஒரு நாலேஜ் பூனைங்களை தான் பிடிக்கணும், ஏன்னா உன் கூட ஒருத்தனுக்கான சூப்பர்டியான்னு அவனோட நெத்தியில் இருக்க பேர் ஒரு கண்ணு, அதை வச்சு அவன் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவான் இப்படி சொல்லிட்டு அதுவும் சிச்சின்னு போகுது.
ஆனால் நம்ம ரோஹித்துக்கு இவன் பண்ணுறது எதுவுமே பிடிக்கல, இதனாலே அவனும் மச்சினு இருக்கான். நெக்ஸ்ட்ல நம்ம ரோஹித்தும் அங்கே நடந்து போகிறான். இதை பார்த்து அந்த ஃப்ராகும் போகிறாம அப்படியே காலை வச்சு நிற்குது. இதை பார்த்து நம்ம ரோஹித்தும் அப்படியே மறைக்கிறான். இதை பார்த்து அந்த ஃப்ராகும் ரொம்பவே பயந்து போயிடுது. நெக்ஸ்ட்ல இவங்க எல்லாருமே நடந்து போயின்னு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹாரிஸும் சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம எதுக்கு டிராகன் குவஸ்ட் எடுக்கவே இல்லை, என்ன எனக்கு ஆசையாக இருக்குது டிராகனை கொல்லணும்னு. இதை கேட்ட நம்ம ரூடேஸும் இப்போ இருட்டு போயிடுச்சு, நம்ம வந்து அதை நாளைக்கு பண்ணிக்கலாம், அதுவும் நம்ம நம்மளோட வெற்றியை நம்ம கொண்டாடணும், அதனால நம்ம ஜாலியாக இருக்கணும். இதெல்லாம் கேட்ட இருக்க நம்ம ரூஜெட்டுக்கு தான் ஒன்றுமே புரியல, அவனும் முழிச்சுன்னு இருக்கான். இதை பார்த்தா நம்ம ரூடேஸும் சொல்கிறான், நீ வந்து கவலைப்படாத, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், எல்லாருமே உன்னை டெட் எண்டர்னு கூப்பிடுவாங்க, இதனால யாருமே பயிட மாட்டாங்க, இதனால உன்னோட கிளானில் இருக்க அந்த பயம் எல்லாமே எல்லாருக்கும் போயிடும். நிச்சயம் இல்லை இவங்க நடந்து போகும்போது அங்கே வானத்தில் ஏதோ வந்தது. இதை பார்த்து நம்ம ஐரிஸ்க்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரூடேஸும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து ரெஸ்ட் எடு, ஏன்னா நைட் ஆயிடுச்சு, நம்ம வந்து நாளைக்கு மீதி இருக்க வேலையை பார்த்துக்கலாம், அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்கலாம். நெக்ஸ்ட்ல நம்ம ரூடேஸும் அங்கே ஹோட்டலுக்கு போகிறான். அங்கேயே அவன் மூணு ரூமை புக் பண்ணிருக்கான். இப்போ அவன் புக் பண்ணிருக்கும் போது சைட்லேயே நம்ம ஐரிஸும் உட்காந்துருக்கா. அவள் பக்கத்துலேயே மூணு பேர் வராங்க. அங்கே இருக்க மூணு பேரும் நம்ம ஐரிஸ்க்கு எல்லாம் பேசலாம்னு ட்ரை பண்ணுவாங்க, இருந்தாலும் நம்ம ஐரிஸ் வந்து பேசவே மாட்டான். இதை பார்த்து அங்கே இருக்க ஒருத்தனும், என்னப்பா நீ பேசவே மாட்டேன் இப்படின்னு மேலே கை வைக்கிறான். பார்த்தா தெரியாதனமா அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க பட்டனும் வஞ்சுது. இந்த பட்டன் வஞ்சினால நம்ம ஐரிஸும் ரொம்பவே கோவமாயிரா. அவ்வளோ சொல்கிறான், இந்த மாதிரி என் ரூடேஸ் எனக்கு கிஃப்டாக தந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் கீச்சிட்டிங்க எப்படி சொல்லிட்டு அவ்வளோ பயங்கரமாக அந்த மூணு பேர் அடிக்கிறான். நெக்ஸ்ட்ல நம்ம ரூடேஸும் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி மூணு பேர் கையில் சாரி கேட்குறான். அவனும் அந்த மூணு பேரை ஹீலும் பண்ணி விடுறான். நம்ம ரூடேஸும் அவங்கள ஹீல் பண்ணும் போதே அவங்களும் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ண முடியுமா. இதை கேட்ட நம்ம ரூடேஸும், சாரி கைஸ், என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு குரூப்பில் தான் இருக்கோம். என்னது நீங்கள் வந்து ஒரு குரூப்பில் இருக்கீங்களா, உங்களோட குரூப் நேம் என்னது. எங்களோட குரூப் நேம் டெட் எண்ட். இதை கேட்டால் அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அடுத்தது அவங்களும் கேட்குறாங்க, இந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் இருக்கா இந்த மாதிரி இந்த நேம் வைக்கிறதுக்கு. இதை கேட்ட நம்ம ரூடேஸும், ஆமாம் இதை வைக்கிறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பேரை கொஞ்சம் வித்தியாசமாகவே சொல்கிறாங்க. இந்த பர்சனோட பேர் பேச்சிரோ, இந்த கோழியோட பேர் கார்பின், இந்த பொண்ணு டீமனோட பேர் கர்டு. இவங்களும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி எங்களோட குரூப் நேம் டோக்குராகு டார்ச் இப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே அவங்க குரூப் நேம் சொன்னதுக்கப்புறம் அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து வத்தப்பட போகிற, ஏன்னா எங்களோட குரூப் வந்து கூட சீக்கிரத்தில் ஃபேமஸ் ஆக போகுது, அப்போது வந்து நீ அவஸ்தப்படுவ, இந்த மாதிரி அப்பயே இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோன்னு, ஆனால் நீ ஜாயினே பண்ணல இப்படின்னு நீ வத்தப்பட போகிற பாரு இப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்ல இவங்க மூணு பேருமே அவங்களோட ரூமில் இருக்காங்க. ஆனால் நம்ம ஐரிஸ் தான் சோகமாக உட்காந்துருப்பான். இதை பார்த்த நம்ம ரூடேஸும், நீ வந்து காலப்படாத, நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை என்னோடய மேஜிக் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதை கேட்ட நம்ம ஐரிஸும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். நெக்ஸ்ட்ல நம்ம ரூடேஸும் அந்த பெட்டில் பார்த்துன்னு யோசிச்சுருக்கான், இந்த மாதிரி காசை நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, இந்த வேர்ல்டில் காசு தான் எல்லாமே இப்படின்னு காசை பற்றி எல்லாத்தையும் யோசிச்சுருக்கான். இப்போ இவனும் யோசிச்சுருக்கும் போது திடீர்னு அவன் அந்த வேர்ல்டுக்கு போயிடுறான். அவனும் அவனை பார்க்குறான், பார்த்தா அவன் மென்டல் பாடியில் இருக்கான். இவனும் சுற்றி சுற்றி பார்க்குறான், பார்த்தா நம்ம காடு இருக்காரு. அவரும் கேட்குறாரு, என்னப்பா உன்னோட வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது. இது கேட்ட நம்மளுடையும், நீ வந்து சுற்றி வலிச்சு சொல்லாத, நீ நேரடியாக சொல்லு, அடுத்த அட்வைஸ் என்னது. நம்ம கடும் அந்த செகண்ட் அட்வைஸை பற்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. உனக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நீ தீர்க்கணுன்னா அந்த கொஸ்டேடு, அதாவது அந்த பூனையை பிடிக்கிற கொஸ்ட்டு, அதை ஒண்டி நீ எத்துட்டேன்னா இப்போ இருக்க பிரச்சனை உனக்கு இருக்காது. இப்படி சொன்ன அந்த செகண்டே அவனும் ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறான். அவனும் எழுந்து பார்த்தா நம்ம ஐரிஸ் வந்து அப்படியே உட்காந்துருக்கான். இதை பார்த்த நம்மளுடையும், ஏ ஐரிஸ் என்னாச்சு, எதுக்கு தூங்காமல் இருக்க இப்படின்னு அவனும் கேட்குறான். நம்ம ஐரிஸும் கேட்குறா, நம்மளால வீட்டுக்கு போக முடியுமா திரும்பவும், இல்லைனா நம்ம இதே மாதிரி தான் இருப்போமா. இதை கேட்ட நம்ம ரூடேஸும், நீ வந்து கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் வந்து கண்டிப்பாக உன்னோட வீட்டுக்கு எடுத்துன்னு போய் உன்னை விடுறேன், நீ வந்து உன்னோட நம்பிக்கை ஒன்று இழக்காத. நெக்ஸ்ட்ல இவங்களாம் அந்த பூனை கொஸ்ட்டை முடிக்கலான்னு கிளம்புறாங்க. நம்ம ரூசிட்டும் அவனோட தேடையை வச்சு அந்த பூனையை கண்டுபிடிக்கிறான். அவனும் கண்டுபிடிச்சிடறான், இந்த மாதிரி இந்த பொகையில் தான் அந்த பூனை இருக்குது. அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம பார்த்து தான் இதுக்குள்ளே போகணும், என்னதான் இதுக்குள்ளே போன இருந்தாலும் இதுக்குள்ளே ஆபத்து கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் உள்ளே போயின்னு இருக்காங்க. இவங்களும் உள்ளே போகும்போதே அங்கே நோட்டீஸ் பண்ணுறாங்க, அங்கே பார்த்தா நிறைய கூண்டெல்லாம் இருக்குது, அது உள்ளே பார்த்தா ஏதோ சிங்கம் புலி எல்லாம் இருக்குது. இதை பார்த்தா நம்ம ரூடேஸும் ஆச்சரியமாகறான். நான் வந்து நினச்சேன், ஏன்னா இது ஒரு டீமன் காண்டினென்ட், அதனால இங்கே இருக்க பூனைங்கள்லாம் எவ்வளோ பெருசாக தான் இருக்கும் இப்படின்னு இவனும் யோசிச்சுன்னு இருக்கும்போது அங்கே மூணு பேர் வரும்போது சவுண்டு வந்து இவங்களும் ஒழிச்சிக்கிறாங்க. அந்த மூணு பேரும் அங்கே வந்து அந்த பூனைங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. இவங்க மூணு பேருமே பின்னாடி ஒழிஞ்சின்னு இருக்காங்க. இவங்களும் அப்படியே செக் பண்ணிருக்கும் போது நம்ம ரூடேஸும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. இதனால அந்த தாரையை அப்படியே கொல கொலன்னு இது, இதனால் இவங்களும் உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் டைம்னு நம்ம ரூசெட் அண்ட் ஐரிஸ் இவங்க ரெண்டு பேருமே போய் மோதுறாங்க. இதனாலே அவங்க மூணு பேரும் அந்த சவுத்துலேயே போய் இச்சுக்கிறாங்க. இவங்க போய் இச்சு அத்த செகண்டே நம்ம ரூடேஸும் அவனோட மேஜிக்கால் அவங்க மூணு பேரையும் கட்டி போட்டுடுறான். நம்ம ரூடேஸும் சொல்கிறான், நல்ல வேலை இந்த எனிமிஸ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்தாங்க, ஸ்ட்ராங்காக இருந்தால் கஷ்டமாக இருக்கும் இவங்களை தோக்கடிக்கிறது. இப்படி இவங்களும் சொல்லிருக்கும்போது அந்த மூணு பேரில் ஒருத்தன் வந்து கத்தி கத்தி சொல்கிறான், இந்த மாதிரி என்ன ஒண்டி அவுத்து விடுங்க, உங்களை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள்.
இப்படி இவன் கத்தின்னு இருக்கும்போது நம்ம ரூடேஷன் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி டீமன் லாங்குவேஜில் ஏதோ ஒன்று சொல்லலாம் ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ளேயே அவனோட காலை வச்சு உதச்சிடுறான். இதனால நம்ம ரூடேஷன் கொஞ்சம் தூரமாக போயிடுறான். அப்போ தான் அவனும் எழுந்துக்கலாம் ட்ரை பண்ணும்போது திடீர்னு யாரோட தலையை வெட்ட மாதிரி சவுண்டு கேட்குது. இவனும் எழுந்துக்கலாம் ட்ரை பண்ணுறான். பார்த்தா இவன் முன்னாடி உதச்சவனோட தலை இருக்குது. இதை பார்த்து நம்ம ரூடேஷன் கேட்குறான், இந்த மாதிரி நீ இவனை எதுக்கு கொன்ன? உடனே அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி அவன் ஒரு குட்டி பையனை உதச்சிருக்கான், எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கான், அதுவும் இல்லாமல் இவன் ஒரு கெட்டவன், இதனால தான் இவனை கொன்னேன். இவன் சொல்லணும் இருக்கும்போது பின்னாடியே அவங்க பயங்கரமாக காத்தின்னு இருக்காங்க, என்னை விட்டுரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு இப்படின்னு காத்தின்னு இருக்காங்க. நம்மளுடைய சோ சொல்கிறான், நீ வந்து அவனை கொன்னு இருக்கக்கூடாது, ஏன்னா நீ வந்து எந்த ரீசனும் இல்லாமல் இவனை கொன்னுட்ட. இதை கேட்ட அவனும், ரீசனா எதுக்கு, இவன் வந்து கெட்டவனாக இருந்தாலும் நம்ம வந்து கொல்லக்கூடாதா இப்படின்னு நம்ம ரூடேஷன் கேட்குறான். ரூடேஷன் சொல்கிறான், இங்கே வந்து அப்படி இல்லை, இந்த உலகத்தில் யார் சாவரெல்லாம் பார்க்க மாட்டாங்க, யார் அவனை கொல்றான்னு தான் பார்ப்பாங்க. அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி அவன் கெட்டவனாக இருந்தால் கூட நம்ம கொல்லக்கூடாதான். இதுக்கு ரிப்ளைவா நம்ம ஐரிஷன் சொல்கிறான், இந்த மாதிரி இதுக்காக தான் உன்னை ஹேட் பண்ணுறாங்க, இப்போ புரியுதா? இதுக்கப்புறம் நம்ம ரூடேஷன் சொல்கிறான், இந்த மாதிரி உன்னோட கிளானோட வெறுப்பு நீ அழிக்கணும்னு நினச்சனா, இதுக்கப்புறம் நீ யாரையும் கொல்லக்கூடாது, ஏன்னா நீ இதே மாதிரி கொல்ல ஸ்டார்ட் பண்ணால் உன்னோட கிளானோட நோட்டாலிட்டி தான் அதிகமாகும், நீ கொல்லாமல் இருந்தால் தான் உன்னோட இன்னும் சூப்பர்டை எல்லாருமே ஏற்றுப்பாங்க. சூப்பர்டுன்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே அங்கே இருக்க ரெண்டு பேரும் பயங்கரமாக கத்துறாங்க, நீ வந்து ரியலான சூப்பர்டா, என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து ஏதோ தெரியாதனமாக இப்படி பண்ணிட்டேன் இப்படின்னு அவங்களும் கெஞ்சி கெஞ்சி கேட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ரூடேஷன் கிட்ட போயிட்டு அவனோட டீமன் லாங்குவேஜில் பேசுகிறான். அவனும் அந்த டீமன்ஸை பார்த்து கேட்குறான், இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு இதை திரும்பிங்க, நாங்கள் வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா இந்த பெட்ஸோட ஓனர் வந்து எப்படி கொஸ்டை வைப்பாங்க, ஏன்னா பெட்ஸ் வந்து காணாமல் போயிருக்கு, இதுக்காக அவங்க கண்டிப்பாக கொஸ்டை வைப்பாங்க. அந்த கொஸ்டை நாங்கள் வந்து எப்படியாச்சும் வாங்கி இந்த பெட்ஸை நாங்கள் திரும்பவும் தந்து அந்த கொஸ்டை ஃபுல்லாக முடிச்சு இதுக்காக எங்களுக்கு பணம் கிடைக்கும், அதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணோம் இப்படின்னு அவனும் பயந்துக்குன்னே சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ரூடேஷன் கிட்டே போயிட்டு, ஹேய், உன்னால் உன்னோட ரேங்கை அதிகமாக்க முடியுமா? இதை கேட்ட அந்த டீமனும், பண்ண முடியும், இருந்தாலும் என்னோடய ரேங்க் வந்து இப்போ பி தான். அந்த டீமனும் சொல்லுது, இந்த மாதிரி நாங்கள் எதுக்காக எங்களோட ரேங்கை லெவலப் பண்ண மாட்டோம்னா, ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு இந்த மாதிரி சர்ச்சிங் கோஸ்ட் எல்லாம் கிடைக்கும், நாங்கள் வந்து லெவலப் பண்ணிட்டேன், எங்களுக்கு இந்த மாதிரி சர்ச்சிங் கோஸ்ட் கிடைக்காது. இந்த டீமன் சொன்னதை கேட்ட நம்ம ரூடேஷும், நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்கன்னா நான் சொல்கிறத நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களால் உயிரோட தப்பிக்க முடியும், இல்லைன்னா நீங்களும் இதே மாதிரி செத்துருவீங்க. இதை கேட்ட அந்த டீமன்ஸும், சரி பண்ணுறோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட இருக்க நம்ம ரூடேஷ் தான் ரொம்பவே கோபமாயிடறான். அவனை கிட்ட வந்துட்டு, ஏ ரூடேஷ், நீ இதெல்லாம் எதுக்கு பண்ணுற, நம்ம வந்து இந்த மாதிரி வில்லன்ஸ் கூட தான் நம்ம வேலை செய்யணுமா என்ன இப்படின்னு நம்ம ரூடேஷை பூச்சி அவனை கேட்டுருக்கான். அப்போ தான் நம்ம ரூடேஷும் நம்ம ரூடேஷோட மூஞ்சிலே பஞ்ச விட்டு, ஹே ரூசெட், உனக்கு வந்து தெரியலையா, இதெல்லாம் நம்மளுக்காக தான் பண்ணுறான், ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து சேஃபாக வெளில போய் ஆகணும், அதுக்காக தான் நம்ம ரூடேஸ் இதெல்லாம் பண்ணுறான். இதை கேட்ட நம்ம ரூசெட்டும், ஆனால் ஈவில் தான், ஈவில் தான். இதை கேட்ட நம்ம ஐரிஷும், இந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ தயவு செஞ்சு உன்னோட வீட்டுக்கு போயிடு, ஏன்னா நானும் ரூடேஸும் தனியாக கூட இங்கேருந்து போயிடுவோம், புரியுதா? இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ரூடேஸும், ஹே ஐரிஷ், கொஞ்ச நேரம் கம்மனிரு அப்படின்னு நம்ம ரூடேஸும் சொல்கிறான். உடனே நம்ம ரூசெட்டும், நான் வந்து சூப்பர்டியாவோட வாரியர், நான் வந்து ஒரு வாட்டி ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து நான் மீற மாட்டேன், நான் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் கண்டிப்பாக உங்களோட வீட்டுக்கு எடுத்துன்னு போய் விடாமல் விட மாட்டேன். நெக்ஸ்ட்ல நம்ம ரூடேஸ் ஐரிஷ் இவங்க ரெண்டு பேருமே வெளில இருக்காங்க. நம்ம ரூடேஸ்க்கு அந்த கொஸ்டை முடிச்சனால அவனுக்கு ஒரு பரிசும் கிடச்சிருக்கு, அதாவது இவன் கையில் ஒரு காயின் இருக்கும், இதுதான் அந்த பரிசு. இதை பார்த்து அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ தான் அந்த ரெண்டு டீமன்ஸும் வெளில வந்து, அந்த டீமன்ஸும் வெளில வந்துட்டு, இந்த மாதிரி நாங்கள் எங்களோட லெவலில் ஏற்றிட்டோம், இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் இப்படின்னு அதுவும் கேட்குது. நீங்கள் நாளைக்கு ஏ ரேங்க் கொஸ்ட் எடுப்பீங்க, நாங்கள் வந்து எஃப் ரேங்க் கொஸ்ட் எடுப்போம். இதை கேட்ட அந்த டீமனும், அப்போன்னா நம்ம வந்து கொஸ்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் அதானே? இதை கேட்ட நம்மளுடையும், ஆமாம் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ஒன்னொரு ஒரு விஷயம், இந்த மாதிரி எங்கள் குரூப்போட பேரை நீங்கள் நல்லா பார்ப்பணும், அதாவது எங்களோட குரூப் நேம் டெட் எண்ட், இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, அதாவது ஒரு நல்ல வேவோ இல்லை ஒரு கெட்ட வேவோ, நீங்கள் எப்படி பார்ப்பினாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனால் நீங்கள் பரப்பி ஆகணும். இவங்களும் இப்படி பேசினு இருக்கும்போது அங்கே குதிரை டீமனும் வந்து, அதுவும் நம்ம டெட் எண்டை பார்த்துட்டு, ஹேய், இது வந்து டெட் எண்ட் தானே, இவன் இங்கே நான் பண்ணுறான். ஆமாம், நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க, ஒன்றத்தவர்த்தருப்பானே, அவன் எங்கே? இதை கேட்ட அந்த டீமனும், இந்த மாதிரி அவன் வந்து இறந்து போயிட்டான். இதை கேட்ட அந்த குதிரை டீமனுக்கு கவலையே இல்லை, அதுவும் போகும்போது இவங்க எல்லாரையும் கலாச்சிக்கினே போகுது. அந்த டீமனும் கலாச்சிக்கினே போகிறதோட இங்கேயே இந்த எபிசோடவும் முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நல்லா தேச்சிக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். மறக்காமல் கீழே வந்து சீசன் ஒன்னோட பார்ட் டூ போடலாமா இல்லை வேணாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இந்த அனிமையோட சரியான ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கல, அதாவது சரியான சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் நான் வெறும் 12 எபிசோட் தான் போடுறேன். உங்களுக்கு வந்து 12 எபிசோடுக்கும் மேலே வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் தெரியும் இந்த அனிமையை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமான்னு, ஏன்னா எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. இது வந்து 10th எபிசோடு, ஸோ இன்னும் ஒரு 2 எபிசோடு வரும். இவங்க இந்த வீடியோ எதிர முடிச்சனால நான் இந்த வீடியோ இங்கே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயோநாரா.